தரிசனம் முறைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது இந்த மாதிரியாக இது இறைவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது நடக்கல, நிறைவேறாம போச்சு, அது பொய்யா போச்சுன்னா அது எப்படி இறைவன் சொல்லியிருப்பாரு? அது இறைவன் சொன்னதாக ஆகாது. அப்ப இந்த மாதிரி வந்து நீங்க ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் ஆய்வு செய்வீர்களே, ஆனால் உங்களுக்கு எது இறைவேதம் என்பது உங்களுக்கு விளங்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்க என்ன செய்யறோம், நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்றோம். பைபிள் சொன்ன முன்னறிவிப்புகள்லாம் நம்ம பார்க்கிறோம், அது நிறைய பொய்யா போனது. பைபிளில் சொல்லப்பட்ட முன்னறிவிப்புகளில் அனைத்தும் பொய்யாக இருக்கின்றது என்பதற்கு நிறைய உதாரணங்களை நாங்கள் பார்க்குறோம். உதாரணங்களை பார்த்து விட்டு பைபிள் சொன்ன அந்த உரைகள் பைபிளோடு உரசி பார்க்கும்போதே அது இறைவேதம் இல்லை என்பதை காட்டுகின்றது அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த அடிப்படையில் தான் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டினோம். இந்த மாதிரி இப்படி இப்படிலாம் இருக்கு, இது வந்து எப்படி இறைவேதமாக ஆகும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டதெல்லாம் அதுதான். சகோதரர் அவர்கள் சொன்ன ஒரு ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் அதை நான் சில விஷயங்களை சொல்லி காட்டிக்கிறேன். அதாவது அந்த யாக்கோபு விஷயம் சொன்னாங்களா இல்லையா, அது வந்து நம்ம வைத்த வாதம் என்னன்னா, யாக்கோபிடத்தில் கடவுள் வந்து யாக்கோபை ஜெயிக்க முடியவில்லை என்று அதில் வருகிறது. அதுதான் இங்கே நம்ம கேட்ட கேள்விங்க. அதாவது வந்து கடவுளால் மனிதனை வெற்றி கொள்ள முடியவில்லைன்னு ஒரு நிலைமை வருமா? கடவுள் அதுக்காக அந்த அளவுக்கு இழிநிலைக்காக போவார் கடவுள்? அப்படி போக மாட்டார். கடவுள் வந்து போராடி தான் பெற வேண்டும் என்று விட்டு அவரே இறங்கி வந்து சண்டை போட்டு அவரை ஜெயிக்க முடியலை என்று கண்டவுடன் அதில் தெளிவாகவே அந்த மாதிரி வருது. எப்படி வருது? அதை வந்து நம்ம மேற்கொள்ள இயலாததை கண்டு அப்படின்னு தான் வருது. 25:32 ஆதியாகமம் 32:25 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி சண்டை போடுறான், சண்டை போட்டு அவனை மேற்கொள்ளாததை கண்டு முடியலை, ஜெயிக்க முடியலை, அவனை ஜெயிக்க முடியலைன்ட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழியை கையாறினார், தொடைச்சந்தை தொட்டார்னு சொல்லி எழுதி வைத்திருக்கின்றார். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், இது எப்படி கடவுளுடைய வேலையாக இருக்கும், கடவுளையும் இதை செய்தார் என்று கேட்கின்றோம். அப்போ அது நேர்முரணாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நீங்கள் பல செய்திகளை இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய நாங்கள் வந்து ஆய்வு பண்ணி தான், கம்பேர் பண்ணி தான் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து இறைவன் சொன்ன ஒரு விஷயம். அதாவது வந்து கடவுள், இயேசு வந்து கடவுள் என்று சொல்கிறீங்க, கடவுள் வந்து சொன்ன செய்திகள் அந்த அத்திமரத்தை நோக்கி போகிறாரு, பார்த்துட்டு வந்து பழம் இல்லை, அத்திப்பழம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து பசி எடுத்து போச்சு. கடவுள் பசி எடுத்து போய் அத்திமரத்தை நோக்கி போகிறாரு, அத்திமரத்தில் அத்திப்பழம் இல்லை, அத்திப்பழம் இல்லாதனால அத்திமரத்தை சபித்தார், உடனே அது பட்டு போயிட்டு. கடவுளுக்கு ஏன் பசிக்குது? கடவுளுக்கு வந்து அத்திமரத்தில் அத்திப்பழம் இல்லாத ஒரு விஷயமும் தெரியவில்லையா? கடவுள் வந்து அனைத்தையும் அறிந்தவன் ஆயிட்ற அப்படின்னும் பொழுது கடவுளுக்கு இந்த மரத்தில் பழம் இல்லைன்னு கூட தெரியலை. ஏன் தெரியலை? ஏன் பழம் முளைக்கலை? அது அத்திப்பழ சீசன் இல்லை. அத்திப்பழ சீசன் இல்லை என்பதும் கூடவா கடவுளுக்கு தெரியவில்லை? கடவுள் உண்மையிலே அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருந்தால் அந்த அத்திமரத்திலிருந்து அத்திப்பழத்தை வரவழைக்கக்கூடிய அற்புதம் செய்திருக்கலாமா இல்லையா? அந்த மாதிரி அத்திப்பழத்து அத்திமரத்தில் அத்திப்பழத்தை வரவைக்க வேண்டாம் என்று எழுதியிருப்பது கடவுளுடைய கட்டளை தானே. அந்த கட்டளையை போட்டவரே இவர் தான் இயேசு கடவுளாக இருந்தால் அவர் தான் அந்த கட்டளையை போட்டிருக்க வேண்டும். அந்த கட்டளைக்கு மீற மாற்றமாக அவரே அந்த அத்திமரத்தை சபித்தாரா? அப்போ அவர் சபித்தது யாரை? அந்த மாதிரியான கட்டளை எழுதி வைத்தது இவர் தான் என்றால் இவர் தன்னைத்தானே சபித்து கொண்டாரா? இவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அப்போ இது சரியில்லை. இந்த மாதிரி அதாவது வந்து இது எதுக்கு சொல்கிறாருன்னா, இது அற்புதம் முன்னால் செய்ய முடியும் என்பதற்காகத்தான் சொல்கிறாங்க. அதற்காகத்தான் இயேசு சொல்லக்கூடிய மேற்கோள் என்ன, அதை தொடர்ந்து தான் என்ன பேசுகிறாங்க, நீ வந்து ஒரு முசுறு கொட்ட மரத்தை பார்த்து நீ போய் கடலில் போய் உழுவு என்று சொன்னால் நீ உழ வேண்டும், அப்போதான் உனக்கு விசுவாசம் இருக்கிறதாக அர்த்தம். அதே மாதிரி உனக்கு வந்து உன்னால் வந்து அந்த மாதிரி செய்ய முடியணும். ஒரு மலையை பார்த்து நீ வந்து கடலில் போய் விழு என்று சொன்னால் அது விழ வேண்டும். எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு விசுவாசம் இருக்கின்றதோ அவன் ஒரு மலையை பார்த்து நீ போய் கடலில் உழு என்று சொன்னால் விழ வேண்டும் என்று சொன்னால் அப்போ விசுவாசம் இருக்கின்றதா இல்லையா என்பதற்கு இயேசுவினுடைய முன்னறிவிப்பு என்ன? இது ஒரு முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை சொல்லி அது நடவாமல் போனால் அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல, அவன் பொய் சொன்னான் என்று தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிக்க சொல்லப்பட்டது என்றால் கர்த்தர் சொன்னது நடக்காமல் போச்சே. யாருக்குமே கடுகளவு கூட விசுவாசம் இல்லையா? ஏதாவது கடுகளவு விசுவாசம் இருக்கக்கூடியவர்கள் என்று ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தி காட்டி அந்த கடவுளுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தலாமா இல்லையா? ஆனால் கடவுள் வார்த்தையை உண்மைப்படுத்த முடியவில்லை இதுவரைக்கும், ஒரே ஒரு கிறிஸ்தவரால் கூட முடியவில்லை என்றால் அப்போ அது நடக்கவில்லை.
அப்ப தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசிக்கே இந்த நிலைமை என்றால், இயேசு கடவுள் என்று நீங்கள் நம்புகின்றீர்களே, இயேசு கடவுள் சொன்னது பொய்யா போச்சே, அப்ப இது இறைவேதம் இல்ல, கடவுளை சந்தேகப்பட முடியாது, கடவுள்னு ஒருத்தவர் இருக்காரா இல்லையானா அது வேற மாதிரி போயிடும், அப்ப இதுவர் கடவுளாக இருக்க முடியாது, கடவுள் இப்படி செய்யல, அற்புதம் என்ற பேர்ல மக்களை வழி எடுக்கிறாங்க, டிவியிலாம் போட்டு வச்சு மக்களை வந்து அதை தான் ஒரு மீடியாக்கள் கொண்டு போகுதுன்றத நீங்களும் வருத்தப்படுறீங்க, நானும் வருத்தப்படுறோம், ஆனால் அதற்கு அச்சாரமாக திகழ்றது எது? இந்த பைபிளுடைய வாசகம் தானே திகழ்கின்றது. பைபிளில் மார்க் என்ற அதிகாரம் 16வது அதிகாரத்தில் வரக்கூடிய கடைசி வசனங்கள் தானே இவர்கள் இந்த மாதிரியான வேலையை செய்ய சொல்கின்றது. அவர்கள் வந்து என்னுடைய நாமத்தினால் என்னென்னலாம் செய்வாங்க, பிசாசுகளை துரத்துவார்கள், அதனால தான் போய் பிசாசை துரத்துன நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி வந்து அநேக காரியங்களை, அநேக அற்புதங்களை என்னென்னலாம் பண்ணுவாங்க, விஷத்தை அவர்கள் குடித்தால் அது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, அவர்கள் சர்ப்பத்தை கையில் எடுப்பார்கள், இதை இறந்தவர்களை வந்து உயிர்ப்பிப்பாங்க, அதே மாதிரி வியாதியஸ்தர்களை சரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து என்னை வந்து எவன் நம்புறானோ அவன் நான் செய்த அற்புதங்களையும் செய்வான், இதை காட்டிலும் பெரியவைகளையும் செய்வான்னு சொல்லியிருக்காரா இல்லையா இயேசு? அப்ப இது வந்து இயேசுவினுடைய ஒரு முன்னறிவிப்பு. இந்த முன்னறிவிப்பின் அடிப்படையில் என்ன செய்யணும்? விஷத்தை எடுத்து குடித்தால் அவன் ஜாவக்கூடாது, அவன் வந்து ஒரு வியாதியஸ்தரை தொட்டால் அது சரியாக வேண்டும், பாம்பை பிடிச்சால் அந்த பாம்பு தன்னை குத்தக்கூடாது. அப்போ இந்த அற்புதங்களை வியாதியஸ்தர்களை தொட்டால் சரியாகுன்றதுனால தான் செட்டிங் பண்ணி குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாராலையும் நடக்க முடியலையே. அப்படி குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள் என்பது உண்மையாக இருந்தால் ஆஸ்பத்திரிகள் தேவையில்லையே, மிஷினரிகள் தான் ரொம்ப ஆஸ்பத்திரிகளை திறந்து வைத்திருக்கின்றார்கள். அப்ப இது நேரடியாக முரண்பாடாக இருக்கின்றது. அப்ப இயேசு என்ன முன்னறிவிப்பு செய்தாரோ, எது குறித்து வந்து மக்கள் மத்தியில அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்த முடியும் என்று சொன்னாரோ, அந்த மாதிரியான அற்புதங்கள் நடைபெறவில்லை. அப்படியான அற்புதங்கள் நடைபெறவில்லை என்பது எதை உணர்த்துகின்றது, எதை கன்ஃபார்ம் பண்ணுது? இது இறைவேதம் இல்லை என்பதை உண்மைப்படுத்துகின்றது. இப்படிதாங்க ஐயா, நாங்கள் பைபிள் அடிப்படையில் தான் பைபிளை மறுக்கிறோம். பைபிளில் இந்த மாதிரியான சொல்லப்பட்ட அந்த தகுதிகள் பைபிளுக்கு இல்லை, பைபிள் சொன்னதை பைபிளை மறுக்கின்றது, அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை, அதனால பொய் அப்படின்ற அடிப்படையில் தான் நாங்கள் எடுக்கிறோம். குரானை அந்த மாதிரி ஆய்வு பண்ணி தான் நாங்கள் இது கரெக்டுன்னு நம்புகிறோம். பைபிளை இப்படி ஆய்வு பண்ணும் பொழுது இது வந்து சரியில்லைன்றத முடிவுக்கு வந்திருக்கோங்க. அதே மாதிரி அதாவது அதே மாதிரி வந்து நம்ம சார் ஒரு தகவல் சொன்னார், நாங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க பைபிள், ஆனால் குற்றம் கடிம் பிடிக்கிற நோக்கத்திலோடு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொன்னார். அது ரொம்ப தவறான தகவல், நம்ம மேற்கொண்டு சொல்லலை. யாக்கோபுடைய தொடை சந்து சொன்னார், அது போகிற போக்கில் வந்து நாங்கள் ரொம்ப சர்வ சாதாரணமாக எடுத்துக்கோன்னு சொன்னார். அதே மாதிரி நீங்கள் அப்படி பார்க்க போனாக்கா பைபிளில் நிறைய ஆபாசமான காரியங்கள், நீங்கள் நானும் பேச மாட்டோம், சபையில் படிக்க மாட்டோம், அப்படிப்பட்ட ஆபாசமான காரியங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் எப்படி நம்ம முட்டுக் கொடுக்க முடியும்? இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் பல விதமான விஷயத்தில் அதுக்கு இறைவிதம் இல்லைங்கிறது வந்து நாங்கள் நிரூபிக்கிறோம். இப்போ நீங்களே படிச்சிருப்பீங்க அந்த உறுப்புகள் வந்து கழுதைகள் உறுப்புகள் இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை சொல்லலை. இப்போ நீங்கள் அதுக்கு முட்டு கொடுத்தீங்கனாக்கா அப்போ சினிமா பாடல்களுக்கு முட்டு கொடுக்கிறதுக்கும் கடவுளுடைய வார்த்தை முட்டு கொடுக்க வித்தியாசம் இல்லாமல் போயிடும். கட்ட கட்ட நாட்டு கட்டன்னு ஒரு பாட்டு எழுதுனா ஒரு கேனே, அது ரொம்ப பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பாடல். அதுக்கு கவிஞர் இனியவன்கிற என்ன செஞ்சா, தொலைக்காட்சியில் பாடல்கள் அர்த்தமுள்ளவே இல்லையாங்கிறது பட்டிமன்றம், அதுக்கு அவன் ஒரு விளக்கம் கொடுத்தான். அது எவ்வளோ அர்த்தமுள்ள பாடல் தெரியுமா? பெண்ணினத்திற்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய பாடல் தெரியுமா அது? கட்டை கட்டை நாட்டு கட்டனாக்கா நீ வீட்டை தாங்கக்கூடிய கட்டையாக இருக்கக்கூடாது, நீ நாட்டையே தாங்கி இருக்கக்கூடிய ஒரு தூணாக கட்டையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தான். அதை ஏற்றுக்க முடியுதா நம்மளால்? அவன் லூசுத்தனமாக அதுக்கு விளக்கம் தரான்னு தெரியுது. அப்போ இப்படிப்பட்ட ஆபாசமான காரணங்கள்லாம் நாங்கள் எப்படி அர்த்தமாக எடுத்துக்கோம்? நாங்கள் அப்படி எடுத்துக்கோம்னாக்கா அது எப்படி அப்படி அப்போ கடவுளுக்கு எப்படி நீங்கள் கண்ணியப்படுத்துறீங்க? நண்பர்களே, அருமையான ஒரு விவாதம். உண்மையிலேயே இதை நான் ஆரம்பத்தில் பார்க்கிற பொழுது ஏதோ நம்ம பரஸ்பரமாக மேலோட்டமாக ஒரு நாங்கள் வந்த நம்பிக்கை ஒரு எங்கே எதிர்பார்ப்பு அப்படி தான் இருந்துச்சு. ஜேக்கப்ட் அப்படி தான் சொல்லணும், இதை தொடர்ச்சியாக இந்த பல்சமை உரையாடலை நாங்கள் அப்படி தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒருவேளை நாளைக்கு சிதம்பரம் நடராசர் கோயிலை பார்க்க போகிறோம், அங்கே எந்த தீட்சிட்ட போய் இந்த மாதிரி உரையாட முடியாது, பேச முடியாது. ஒன்று மகப்பெரிய பிரச்சனை ஆகிப்போம். அதே மாதிரி வேறு எந்த சமயத்தை சார்ந்தவர்களிடத்தில் போய் நேரடியாக அப்படி பேச முடியாது. வள்ளலார் மடத்தில் போய் இன்றைக்கி வள்ளலார் தோற்றுவிட்டது ஒன்று, இன்றைக்கி நடக்கிறது ஒன்று, அப்படி நேரம் அதனுடைய ரூட்டு மாறி போயிட்டுருக்கு. ஆனால் இந்த அமர்வு ஆரம்பிக்கும் பொழுது மேலோட்டமான மனிதநேயத்திற்கான தத்துவங்கள் என்னென்ன, எப்படி நம்ம இணைந்து செயல்படலாம், குறிப்பாக அரசியல் ரீதியாக, சமய ரீதியாக, சமுதாய மேம்பாடு, நீங்கள் சொல்லுகிற சமுதாய மேம்பாடு கிட்டத்தட்ட ஒரு 150 நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவம் செய்து வருகிற சமூக பணியை எப்படி இணைந்து செய்யலாம், அதற்கான தோழமை சக்திகளாக எப்படி இணைந்து நாம் பாடுபடலாம்ங்கிற கருத்தோடு இது நின்று போகணும்னு நினச்சினான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஃபிலாசாபிக்கலி தியாலஜிக்கலி ரொம்ப டெப்த்தாக வந்து கடவுள் யார், கடவுளுடைய தன்மை என்ன, அவர் எப்பேற்பட்டவர், எப்படி செயல்படுவார் அவர்,
அதிலும் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த எல்லாவல்ல இறைவன் ஒரே கடவுள் எப்படிப்பட்டவர், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த இறைவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வெளிப்பாடாக நீங்கள் சொல்லுகிற இயேசுவினுடைய செயல்பாடுகள் என்ன, நீங்கள் ஸ்கிரிப்சராக நம்பிட்டிருக்கிற இந்த திருமறையில் நாங்கள் எந்த விதமான ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம் என்று நீங்கள் பல்வேறு கருத்துக்களை வைத்திருக்கிறீர்கள். ஒரு நல்ல மனிதநேயமிக்க சமூகம் வாழ்வதற்கு வளர்வதற்கு இந்த யதார்த்தமான விவாதம் அடித்தல் உரமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்களுடைய ஆய்வு, உங்களுடைய விமர்சனங்களை நாங்கள் அற்புதமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்களுடைய கருத்திலிருந்து, கொள்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்கவும் இல்லை. ஒன்று. இரண்டாவதாக நான் சுட்டி காட்டுகிறது என்னவென்று சொன்னால், அதை நீங்கள் எனக்கு விளக்கம், பிற்பாடும் கூட நமக்கு ஒருவேளை நேரம் கடந்து செல்கிறது, பிற்பாடும் கூட நம்ம பேசிக்கலாம். இந்த திருமறை, அதாவது நாங்கள் வழிபடுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவர் வழியாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற, விசுவாசிக்கிற எல்லாவல்ல இறைபொருள், அந்த கருப்பொருள், அந்த பரம்பொருள், அந்த கடவுளை இயேசுவின் வழியாக நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவையும் அவருடைய ஒரு தோற்றுவாயாக, அவர் வழியாக நாங்கள் ஒரு மீட்பராக நாங்கள் பார்க்கிறோம் என்கிற அந்த கருத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதன் வழியாக கிடைத்த திருமறை பார்க்கிறோம். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவு வேண்டும். எனக்கு என்னென்னா, இந்த நாங்கள் வைத்திருக்கிற திருமறையும் இயேசு கிறிஸ்துவும் உலக வரலாற்றில் கடவுள் இப்படி இருக்கிறார், மனிதகுல தோற்றத்திலே கடவுள் இப்படி செயல்படுகிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார், மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான அனைத்து விதமான ஆற்றலையும் வழங்கி மனித சமூகம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பல்வேறு விதமான கட்டளைகளை விதித்த கடவுள் இப்படி இருக்கிறார் என்பதை இயேசுவின் வழியாக நாங்கள் தெரிந்து கொண்டோம், எனவே இயேசுவை பின்பற்றுகிறோம். ஒன்று. அதே போல நான் உங்கள்கிட்ட கேட்பது என்னென்னா, நீங்கள் சொல்லுகிற அந்த எல்லாவுள்ள கடவுள் இப்படித்தான் உலக மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு வகையில் இந்த மனித குலத்தோடு ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறதா, ஒரு கேள்வி. அந்த கடவுள் எல்லா பரம்பொருளும் பெற்ற, எல்லா ஒழுக்கமான, நீதியான, அனைத்து ஆற்றலும் புரிந்த கடவுளாக இருந்து கொண்டிருக்கிறவர் இந்த மனித குலத்தோடு இந்த தீமையோடு, அக்கிரமத்தோடு, அநியாயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனித குலத்தை செம்மைப்படுத்துவதற்கு, நேர்மைப்படுத்துவதற்கு அங்கிருந்து இங்கு இறங்கி வந்த ஒரு விதமான அந்த டிரான்ஸ்லேஷன், அந்த தன்மை இஸ்லாத்தில் இருக்கிறதா. ஒன்று. இரண்டாவது, எங்கள் வைத்திருக்கிற திருமறை என்பது உலகத்திலே மிகவும் பிற்படுத்த, அதாவது என்ன சொல்லுவோம், ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று சொல்லுகிற இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார், அந்த இஸ்ரவேல் மக்கள் தனக்கு வெளிப்பட்ட கடவுளை எப்படி புரிந்து கொண்டார்கள், அந்த இஸ்ரவேல் மக்களுடைய குலத்திலிருந்தே ஒரு மீட்பர் மேசியா வரப்போகிறார் என்கிற இயேசு வந்த பிறகு, அந்த இஸ்ரவேல் மக்களுடைய யூத மக்களிடத்திலே அவர் வாழ்ந்து கடவுளுடைய கொள்கைகளை பரப்புகின்ற செய்தி உள்ளடக்கின ஒரு சமூகத்தினுடைய, ஒரு இனத்தினுடைய வரலாறு, பக்தி, வைராக்கியம், அவர்கள் பின்பற்றி வந்த சடங்குகளை அடிப்படையாக வைத்து எழும்பினது தான் இந்த திருமறை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லுகிற குரான் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ, ஒரு குறிப்பிட்ட மக்கள் இனத்தையோ, ஒரு குறிப்பிட்ட நாட்டையோ சுட்டி காட்டாமல் பொதுவாக உலக பொதுமறை என்று சொல்லத்தக்க அனைத்து மக்களும் இப்படி வாழ வேண்டும் என்கிற பொதுமை தத்துவத்தை உள்ளடக்கியிருக்கிறது. அப்படிதான் நான் புரிந்து கொள்கிறேன், பொதுமை தத்துவத்தை உள்ளடக்கிறேன். எனவேதான் பொதுவாக உலகத்தில் இருக்கிற 650 கோடி இன்னைக்கு மக்கள் தொகை 700 கோடியும் எட்டி கொண்டிருக்கிறது. 700 கோடியும் பேரும் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த நியதித்தான் பின்பற்ற வேண்டும், அதில் ஏழை பணக்காரன் இருக்கிறான், உயர்ந்தவன் இப்படிக்கிறான், இவங்களுக்கான உறவு நிலை இப்படி இருக்க வேண்டும் என்கிற 700 கோடி மக்கள் தொகை இன்னும் பெருகி கொண்டிருந்தால் அனைத்து மக்களும் இப்படி பின்பற்ற வேண்டும் என்கிற தத்துவத்தை கடவுள் சொல்லுகிறார் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் குரான் இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நாங்கள் பின்பற்றுகிற திருமறை என்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு இஸ்ரவேல் இனம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத இனம், அந்த இனத்தினுடைய மக்களுடைய ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடாக அவர்கள் கண்ட யாவே கடவுள், அவர் கண்ணுக்கு காட்சியளிக்காத, மோசேவுக்கு எரிகிற முச்சடியிலே காட்சியளித்த ஆண்டவரை தங்களுடைய வாழ்நாளில் அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, கடவுள் மேலிருந்து மனிதரோடு எந்த உறவும் இல்லாமல் தனித்திருப்பது நல்லதல்ல, கடவுள் கற்பனையை கற்றுக் கொடுக்கிறவர், கடவுள் நீதியை கற்றுத்தருகிறவர், நீதி மறுக்கப்பட்ட சமூகத்தில் ஊடுருவ வேண்டும், இந்த மனிதனோடு ஒன்று பிணைந்து மனிதனோடு வாழ்ந்து மனிதநேயத்தை கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இயேசுவின் வழியாக அந்த யூத மக்களிடத்தில் வந்தார், அவர்களுக்கு ஒரு சில கருத்துக்களை கற்றுத்தந்தார், அதில் ஏற்பட்ட முரண்பாடுகளை ஒரு சில உதாரணங்கள் வழியாக, பழமொழிகள் வழியாக